நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2020 செப்டம்பர் 19 சிஎஸ்கே விஸ் மும்பைக்கு வந்து ஆரம்பிக்க போகுது. நம்ம அந்த மேட்சை பார்க்க எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு அந்த ஸ்குவாடை தெரிஞ்சுக்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் ஆப்வியஸாக இருப்போம். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்குவாட் அப்படிங்கிற ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் வந்து நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ வந்து பாதி பிளேயர்ஸ் வந்து இப்போ மலிங்கா வந்து மும்பையில் போயிட்டாரு, சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ரெய்னா போயிட்டாரு. அப்படிங்கிறதுனால யார் யாரை வந்து அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி எடுப்பாங்க, ஏதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்குமா, இல்ல இதுக்கு முன்னாடி விளையாண்ட முரளி விஜய் அவங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அந்த லைக் ஸ்குவாட் தெரிஞ்சிக்கவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியா இதாதான் வந்து இருப்போம். சோ நான் அதுக்காக கூட ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கான ஸ்குவாடை வந்து கரெக்டா வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே ஓட ப்ராபபிள் 11 நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் 11 யார் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒரு கருத்தை வச்சு பண்ணது மட்டும்தான். ஏன்னா நான் கொஞ்சம் பார்த்து இவங்கெல்லாம் வந்து எப்படி விளையாண்டுருக்காங்க, அண்ட் லாஸ்ட் சீசனில் யார் யாரெல்லாம் மும்பை இந்தியன்ஸுக்கு நிறையா பங்களிச்சிருக்காங்க அப்படின்லாம் பார்த்து தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ப்ராபபிள் 11 ஃபார் மும்பை இந்தியன்ஸ் என்னவோ அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயிங் லெவனில் லைக் ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா ஆப்வியஸாக அவர் தான் வந்து கேப்டன், அண்ட் அவர் தான் ஓப்பனிங்கும் ஆட நிறையா வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக இந்த விக்கெட் கீப்பரில் குவிண்டன் டிகாக் இல்லைனா இஷன் கிஷன், இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் வந்து எடுப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்லின் கண்டிப்பாக அவர் வந்து இருப்பார், ஏன்னா இந்த வருஷம் மும்பைக்கு வந்திருக்காரு கேகேஆர்லேருந்து. ஸோ அவர் வந்து எடுப்பாங்க, பக்காவான ஒரு ஹிட்டர் அவர், அண்டு ரொம்ப அடித்து தும்சம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அதுவும் ஓப்பனிங்லேயே அவர் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ், கீரன் பொலார்ட், குர்னால் பாண்டியா, ஹார்திக் பாண்டியா, ராகுல் சகார், தவால் குல்கர்னி இல்லட்னா நாதன் கோல்டர்னைல், இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் வந்து எடுப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. எஸ், இதில் வந்து இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா குவிண்டன் டிகா, கிறிஸ்லின், கீரன் போலாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்டு, நாதன் கோல்டர்னைல் அப்படின்னு நான் வந்து 5 பேரை சொல்லியிருக்கேன். இந்த நாதன் கோல்டர்னைலுக்கு பதில் தவால் குல்கர்னி எடுத்துருவாங்க கண்டிப்பாக, ஏன்னா ட்ரெண்ட் போல்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படுவார், அவர் இல்லாமல் வந்து விளையாட மாட்டாங்க, ஏன்னா அவர் எப்பேற்பட்ட ஃபேஸர்னு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இந்த குவிண்டன் டிகாக் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இஷான் கிஷனோட அவருக்கு தான் வந்து இது கொடுப்பாங்க, ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், நிறையா ஃபார்மேட்ஸில் விளையாண்ட ஒரு பிளேயர், அண்ட் குண்டனிகாக் எப்படி விளையாடுவாருங்கிறது தெரியும். ஸோ அவருக்கு தான் வந்து நிறையா வாய்ப்பு கிடைக்கும். பட் இந்த இடையில உள்ள பிளேயர்ஸ், அதாவது சூரியகுமார் யாதவ், கீரன் பொலார்ட், குர்னால் பாண்டியா, ஹார்திக் பாண்டியா, ராகுல் சகார், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பொசிஷன் வந்து அவங்களுக்கு தான், ஏன்னா லாஸ்ட் இயர் இவங்களோட எக்கனாமி ஆவரேஜ்லாம் நம்ம பார்க்குறப்போ எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. குறிப்பாக ராகுல் சகார்லாம் உண்மையுமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவரையெல்லாம் வந்து கழட்டி விட்டுற மாட்டாங்க. இப்போ நிறையா புது புது பிளேயர்ஸ் உள்ளே வந்திருந்தாலும் லைக் ஒரு 2-3 மேட்சஸஸ் விளையாண்டதுக்கு அப்புறம் வேணா ஒரு வாய்ப்புகள் அப்படின்ட்டு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா இருக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸோட டீம் எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வந்து இருக்கும். ஸோ இந்த வருஷமும் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸோட அந்த ப்ராபபிள் 11 ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிஎஸ்கே விஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனில் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.